ஹாய், ஈவில் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஈவிலர் ரைட் வித் ப்ரைட். நம்ம ஈவிலர் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகுது. ஏன்னா இந்த 6 மாதத்தில் நம்ம அச்சீவ் பண்ண சப்ஸ்கிரைபர் ரேட்டிங் 1,00,000. ஈவினிங் 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணுறோம். நம்ம இந்த சந்தோஷமான இந்த செய்தியை உங்கள்கிட்ட நான் ஒரு சின்னதாக நம்ம வீட்டிலே பண்ண எங்கள் ஒய்ஃப் பண்ண ஒரு சின்ன கேக்கு மூலமாக உங்கள் கூட செலிப்ரேஷன் பண்ண வந்திருக்கேன் நான். நம்ம சகலகலா டிவி 1,00,000 வந்தப்போ கூட அப்படி தான் வீட்டிலே ஏதாவது சின்னதாக ஒரு கேக் பண்ணி பண்ண நம்போ. இப்போ பார்த்தோன்னா லாக்டவுன் பீரியட் இல்லையா, வெளியே எங்கேயும் போக முடியாது, எந்த மெட்டீரியல் வாங்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய ரஸ்க்கு, பிஸ்கெட்டு, என்ன அவர் கேஷ நெட்டு, இதெல்லாத்தையும் வச்சு தேங்காய் அதை மேலே தூவி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கேக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணி கொண்டாடிக்க முடியும். ஸோ இந்த நல்ல தருணத்தை இந்த ஈவி தேரை இழுத்துட்டு வந்து நீங்கள் 1.5 லாக் கிட்ட கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. சரி, ஓகே, நம்பிக்கையோடு இருப்போம். நல்ல விஷயங்களை, நல்ல பிடிச்ச விஷயங்களை நல்லதே நினச்சி ஷேர் பண்ணுவோம். கேட்க விட்டுவோமா? ஓகே, இதெல்லாம் நீங்கள் கொடுத்த அங்கீகாரம், நீங்கள் ஷேர் பண்ண வீடியோஸு. இந்த ஈவி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், இந்த ஈவி சேனலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நிறைய நண்பர்கள் பண்ணுறீங்க நீங்கள். உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களெல்லாம் பார்த்து தான் நான் போது ஒரு காலத்தில் காரில் போகும்போது பார்த்தீங்க, இந்த ஆட்டோமொபைல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்ம யூடியூப்பில் தேடுவோம்ல. அப்போ பார்க்குறப்போ இதில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கா, இவ்வளோ தேடி கொண்டு போய் புதுசான டெக்னிக்கல் வேர்ட்லாம் யூஸ் பண்ணிலாம் சொல்கிறாங்களே, இது எப்படி கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சு சொல்லுவாங்க அப்படின்லாம் நான் யோசிப்பேன் நான். ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இதை நம்மளே சொல்கிறோம் அப்படின்போது உண்மையிலே ஒரு வியப்பாக இருக்குது. அந்த புது டெக்னாலஜி விஷயங்கள் பார்த்து பேசி, இல்லை அது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக நான் உணர்கிறேன். பசது ரொம்ப சந்தோஷம். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. நான் அதுக்கான ரேஞ்ச் மைலேஜும் எனக்கு தெரியல, அதுக்கு என்ன பேட்டரி பேக் வைக்கணும்னு எனக்கு புரியல. இதை எவ்வளோ தூரம் சார்ஜ் பண்ணணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஷேரிங் பண்ண சார்ஜிங் ஆகுன்றது என்னுடைய கருத்து. நல்ல விஷயத்தை கையில் எடுத்துருக்கேன் பாஸ். ஒரு புகையில்லாத ஒரு இந்தியாவை, ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு பல பேர் முயற்சிக்கிறாங்க. அதில் நானும் ஒரு கடைக்கோடி, ஒரு சின்னதாக மின்னக்கூடிய ஒரு மின்மணி பூச்சி நான். பட் அதுவும் சில நேரங்களில் பார்த்தோன்னா வந்து வழிகாட்டும். அதில் நானும் ஒருத்தன். இதுக்கு முன்னாடி பாஸ் நம்ம கடந்து வந்த பாதைகள் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ரிவியூ பண்ணி பார்ப்போம். ஒரு ஸ்டாண்டப் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இந்த ஈவிலருக்காக நிறைய வந்து தேடுதலில் இறங்கினோம். லோக்கல்லையே பார்த்தோன்னா வந்து சின்ன சின்ன எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஷோரூம்லாம் போயிட்டு விசிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்கக்கிட்ட அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு உங்களுக்காக வந்து நிறைய விளாக்ஸ் நான் வந்து லோக்கல்லையும் போட்டிருக்கேன். பெங்களூர் போனோம். பெங்களூர் வந்து இந்த பஜாஜ் செட்டாக் போய் பார்த்தோம். அப்புறம் நெக்ஸான் போய், அங்கே தான் நெக்ஸானுக்கு எனக்கு கிடச்சிது, வாய்ப்பு கிடச்சிது. நெக்ஸான் அங்கே தான் போட்டோம். எம்ஜி ஷோரூம் அங்கே தான் போனோம். அதே மாதிரி வந்து இந்த மகேந்திரா ஆட்டோ, எலக்ட்ரிக் ஆட்டோ, அதெல்லாம் வந்து வேறு இடத்துல இருந்தது. எல்லா இடமும் ஓடி 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 டாக்ஸி பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி 2-3 நாள் தங்கி இருந்து போய் பார்த்தோம். சில இடத்துலலாம் பஸ் எனக்கு வந்து உடனேலாம் டோர் ஓப்பன் ஆகலை. இப்போ நம்ம ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்குறேன், இவன் யாரும் அவன் தமிழ்நாட்டிலேருந்து வந்து உட்காந்துட்டு அப்பாயின்மெண்ட் கேட்குறான், யூடியூப் சேனல்ன்றான் அப்படின்னு நிறைய பேர் வந்து திட்டினாங்க. அந்த மாதிரி என்னை வந்து நினச்சி உடனடியாக அப்பாயின்மெண்ட் அந்த டோர் திறக்காததுக்கு ரீசன் என்னென்னா, நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு லெவலில் ஒரு ஃபோன் பண்ணுறேன்னா ஒரு சேல்ஸ் ரெப்போ, ஒரு மார்க்கெட்டிங் பர்சனோ, இல்லை ரிசப்ஷனிஸ்டோ யாராவது எடுப்பாங்க. உடனே நான் வந்து ஓனர்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு கேட்க முடியாது, கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அது ஒன்று இருக்குல்ல. அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு வந்து டோர் வந்து திறக்காமல் ரிஜெக்ட் ஆன இடங்கள் ரொம்ப இருக்குது. எனக்கு மன வருத்தமாக இருக்கும், என்னடா அது 2 நாளாக ஃபோன் பண்ணிட்டுருக்கோம் ஒரு நெக்ஸான் ஷோரூமுக்கு, என்னோட காதலத்தை கொடுத்து கேட்க மாட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அதை தொடர்ந்து உடனே நம்ம வந்து ஆட்டோ எக்ஸ்போக்காக உடனே பிளான் பண்ணோம். ஸோ அந்த ஆட்டோ எக்ஸ்போக்காக எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணேன். ஸ்பான்சர் நண்பர்கள் எல்லாருக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இந்த ஈவி இண்டஸ்ட்ரி தான் ஃப்யூச்சரில் நம்ம எல்லாரையும் ஆளப்போகுது. ஸோ இதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இப்போ இருக்கும் இல்லைன்னு சொல்லலை. நான் ரொம்ப ஸ்ட்ரகிளோடு தான் நீங்கள் எல்லாருமே வளர்ந்துட்டு வரீங்க. எவ்வளோ பல லட்சங்கள் கோடிகளில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணி தான் ஒவ்வொரு ஆர்என்டிக்கும் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஒரு சாதாரண நம்ம நினைக்கிற ஒரு லித்தியம் பேட்டரி தானே, ஒரு 72 AH தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். 72 வோல்ட், ஒரு 48 AH தானே நினைக்கிறோம். பட் அந்த பேக்கை உருவாக்குறதுக்கு எவ்வளோ செலவுகள் ஆகுது, அது எவ்வளோ வந்து அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குறாங்கன்றது
அந்த இடத்துல அது இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதே மாதிரி ஒரு ரெட்ரோ ஃபிட் பண்ணுறவங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றது தெரியும். வாயில் சொல்லிட்டு போய் நான் ரெட்ரோ ஃபிட்னு சொல்லி இப்போது அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான ரேட் இருக்கா மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு 50,000 ரூபாய்க்கு கம்மி எந்த வண்டியுமே லித்தியம் பேட்டரியோட பேக்கோடு இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். எப்படி வந்து ஆரம்பத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்தப்போ வந்து 30,000 நான் 25,000 விற்றாங்க, இப்போ பாருங்கள் 5,000 ஆகிடுச்சு. ஆகும், எல்லாமே ஆகும், ஃப்யூச்சர் எல்லாமே நடக்கும். ஒரு சாதாரண சாமானியம் கூட வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து ரேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக குறைய தான் போகுது, அது எந்த மாற்றமும் கிடையாது என்ன. ஸோ அதுக்கு அந்த லெவல் வர்றதுக்கும் நான் கண்டிப்பாக வந்து குரல் கொடுத்துட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறமேல்ட்டும் அடுத்த லெவலை நோக்கி என்னோடய பயணங்கள் ஈவிலரோட பயணங்கள் வந்து தொடரும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு ஒர்க் பண்ணுங்கள். நம்ம எல்லாருடைய மனசுலையும் பார்த்தா வந்து இப்போ ஃபுல் பேட்டரி பேக் இருக்குது ஏன்னா, அதேமாதிரி வந்து நல்ல டார்க்கோட மைண்ட் வந்து ஷார்ப்பாக வச்சுருக்கோம். எதை நோக்கி பயணிக்க போகிறன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா. ஸோ நீங்கள் ரெடியாக இருங்க, ரெடி கோ அப்படின்னா வந்து எல்லோரும் சீறி பாயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவியாக நம்ம மாறுறோம். அது எத்தனை பேர் நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு அப்படி திரும்பி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டாளமே, ஈவி பட்டாளமே கூட வரப்போகுது. நம்மளை யாரெல்லாம் ஏளனம் செஞ்சாங்களோ இந்த 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 ஈவி இண்டஸ்ட்ரியும் சரி, நம்மளுடைய ஆர்என்டியும் சரி, நம்மளுடைய ஸ்டார்டிங் லெவலில் இருந்தக்கூடிய அந்த விஷயங்களும் சரி, யார் யாரெல்லாம் அமுக்க நினச்சாங்களோ அவங்க எல்லாருமே பதினச்சுங்க பாஸ், நம்மளை வந்து தூக்கி தோலில் தூக்கி உட்கார வைப்பாங்க. அந்த லெவல் கண்டிப்பாக வரும் பாஸ். நீங்கள் போடுற எஃபோர்ட் என்ன விடுங்க, நீங்கள் போடுற எஃபோர்ட், நீங்கள் போட்ட முதல், நீங்கள் போட்ட வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதுக்குண்டான சரியான பலன் வந்து நீங்கள் கையில் எடுக்க போகிறீங்க. இந்த அருமையான ஒரு இடத்த நான் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். இது இன்னும் பல லட்சங்கள் தாண்டி போகணும். பண்ணுவீங்க, பொறுமையாக போகலாம். எங்கே போய் நம்ம வேகமாக போக போகிறோம் இல்லை, பொறுமையாக அந்த ஈவி தேரை இழுத்துட்டு போயிட்டு எங்கே நீங்கள் கொண்டு போய் வச்சு கோபுரத்தில் வச்சு அழகு பார்க்கணுன்றக்கோ அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் பாஸ், இந்த ஒரு என்வரன்மெண்ட் பொல்யூஷன் இல்லாத வெஹிக்கிள் எப்போது முழுசாக நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம்னு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்மளை சுற்றி நிறைய வந்து பாசிட்டிவ் இருந்தால் கூட அவ்வளோ ஃபோர்ஸாக நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு தாக்குது. இப்போ பாருங்கள், நிறைய நண்பர்கள்லாம் வந்து ஆரம்பித்தாங்க, ஷோரூம் ஆரம்பித்தாங்க, ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தோடு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு புதுசு புதுசாக வந்து ஈவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்தது. கூடவே இந்த COVID-19 கூட சேர்ந்து வந்தது. நம்ம சைனா கிட்டேருந்து வந்து என்ன தான் பேட்ரிஸு, மற்ற ஹப் மோட்டார்ஸு, மற்ற பிஎம்எஸ் அது இதுன்னு நம்ம வாங்கிட்டு இந்த அடுத்த கட்ட நகரை நோக்கி நம்ம வேகமாக போயிட்டுருந்தோம். கூடவே சேர்த்து அதையும் சேர்த்து அந்த நகரோட COVID-19 கொடுத்துட்டாங்க. மன வருத்தமான ஒரு விஷயந்தான் அது. சைனா இல்லாத ஒரு உலகத்தை நம்ம வந்து படைக்கணும். நம்மக்கிட்ட எல்லா வளங்களும் இருக்குது, நம்மக்கிட்ட திறமைகள் இருக்குது. நாம் நினச்சா வந்து ஒரு இந்த ஈவி இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளால் மாற்றிக்க முடியும். டிசைன்லேயும் சரி, ரேஞ்சிலையும் சரி, என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங் மோட்லேயும் சரி. அதே மாதிரி இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது சொன்னது அம்மு டைம்ஸ்க்கான சேனல் இது. இது வந்து கோப்பா ரூல்ஸ் எப்போ அப்ளை ஆச்சோ குழந்தைங்களை காட்டக்கூடாது, குழந்தைங்க பற்றின வீடியோவில் போடக்கூடாது. அப்படியே போட்டாலும் கோப்பா ரூல்ஸ்க்கு உட்பட்டு மேட் ஃபார் கிட்ஸுன்ற பட்டனை எனேபிள் பண்ணி தான் போடணும். அப்படி போடுறப்போ அதில் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு அந்த பெல் பட்டன் வந்து ஐக்கான் ஆக கிடைக்காது, கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ண முடியாது. அம்மு சேனல் கமெண்ட்ஸ் இங்கே பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்து ட்ராபேக்ஸ்லாம் பார்த்துட்டு தான் சரி, இந்த மானிட்டைசேஷன் ஆன சேனலில் குழந்தை சேனல் கஷ்டப்பட்டு வந்தா அவளுக்கு பார்த்தினா ஒரு கிட்டத்தட்ட ஒரு $15 or $10 தான் வந்திருந்தது அவளுக்கு ரூபா. அது மூலிமா அவளுக்கு சின்னதாக ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு நான், என்ன $8 வந்தது. அது மூலம் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தேன் அவள் ஞாபகார்த்தமாக அவள் கஷ்டப்பட்டு பண்ணான்றதுனால. ஸோ அவளோட சேனலை நான் வந்து எடுத்துக்கிட்டேன், ஓவர்டேக் பண்ணிக்கிட்டேன், எடுத்து தான் வந்து இப்போ இந்த ஈவியில் சேனலை மாற்றினேன். அது ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ண உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாஸ். ஏன்னா ஒரு சேனல் இப்போ நம்ம ஆரம்பித்து ஒரு 4,000 வாட்ச் அவர்ஸை கடந்து 1,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி இது கொண்டு போய் சேர்க்குறப்போ எவ்வளோ வீடியோஸ் நான் போடணும், எவ்வளோ எஃபோர்ட் போடணும், அதுக்கு எவ்வளோ நான் வந்து உழைக்கணும் இல்லையா. இந்த உழைப்பெல்லாம் வந்து எனக்கு என்னுடைய பொண்ணு எடுத்துக்கிட்டா, சின்ன பொண்ணு எடுத்துக்கிட்டான். ஸோ அவள் சேனலை பிடுங்கி தான் வந்து இந்த சேனலை நான் ஆரம்பிச்சிது. ஸோ இந்த 1,00,000 சப்ஸ்கிரைபருக்கு மிகப்பெரிய காரணம் வந்து நீங்கன்றது ஒரு தாண்டி அவ்வளோ ஒரு வழி கொடுத்தா அப்படின்றதுனால சின்ன பொண்ணுக்கும் நான் வந்து அம்மு டைம்ஸ்க்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து 7,000 சப்ஸ்கிரைபர் நீ எடுத்துக்கிட்டே இப்போ 1,00,000 வந்துட்டியா? யாவ வச்சிருக்கியா கரெக்டா? 7,000 சப்ஸ்கிரைபருக்கு போய் பிடிக்கிட்டேன் உன் சேனலில் இல்லை.
கரெக்ட்டா 1 லக் எனக்கு ரீச் ஆயிருக்கும் இப்போ உனக்கு 1 லக் வந்துச்சு சரி பரவாயில்லடா அவங்க மனசு வச்சாங்கனா உனக்கு வந்து திருப்பி அதே சவுண்ட்க்கு சப்ஸ்கிரைபர் கொடுத்துருவாங்க அது மேலயே கொடுப்பாங்க தொடர்ந்து வீடியோ போடுங்க நீ என்ன நல்ல விஷயம் மட்டுமே சொல்லணும் ஓகேவா ஓகே ஓகேவா ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் பாப்பா உன்னால தான் பாப்பா ஓகே ஓடுங்க 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 போய் படிங்க போங்க ஓடுங்க ஏதோ வரஞ்சிட்டு இருந்தா புடிச்சு கூட்டு வந்தாச்சு தேங்க்ஸ் பாப்பா ஐ ஓகே இப்பதான் இவர சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாருங்கனா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க இன்னும் வந்து நம்பர்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க சரிங்களா சி பாபி அருணை சுந்தர் பாஸ் அந்த வீடியோ போடுறேன்னு சொன்னேன்ல அந்த இசைக்கிள் வீடியோ அது வந்து ஒரு நாள் டிலே பண்ணி போடுறேன் நாளைக்கு போடுறேன் சரியா எடிட்டிங்லாம் போயிட்டுருக்கு திடீர்னு பார்த்தாக்க கிட்டத்தட்ட 1 லக் சப்ஸ்கிரைப் வரப்போகுதுன்ற மாதிரி சொன்னாங்க வீட்டில் சரி அதை கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு முதல்ல முதல்ல கொடுத்துறாங்க சரியா நாளைக்கு போட்டுறேன் வெயிட் பண்ணி பாருங்க சி பாபி அருணை சுந்தர் E-Wheeler, ride with